ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2019 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை பெறும் 112 பேர் அடங்கிய பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவித்துள்ளது. இதில் பத்ம விபூஷன் விருதுகள் 4 பேருக்கும், பத்ம பூஷன் விருதுகள் 14 பேருக்கும், பத்மஸ்ரீ விருதுகள் 94 பேருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் விளையாட்டுத் துறையில் எந்தெந்த வீரர் வீராங்கனைகள் எந்த விருதுகளை பெறுகிறார்கள் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட் அணி 2 உலகக்கோப்பைகளை வெல்வதற்கு முக்கிய காரணமாக விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் கௌதம் கம்பீருக்கு பத்ம பூஷன் விருது அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது பத்மஸ்ரீ விருதுகளை பெறும் வீரர் வீராங்கனைகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். சுனில் சேத்ரி, இந்திய கால்பந்து அணியின் கேப்டனான சுனில் சேத்ரி. அடுத்ததாக இந்திய கிரிக்கெட் வீரரான கௌதம் கம்பீர். அடுத்ததாக செஸ் வீராங்கனையான ஹரிகா துரோணவல்லி. அடுத்ததாக டேபிள் டென்னிஸ் வீரரான சரத் கமல். வில்வித்தை வீராங்கனையான பம்பேலா தேவி. மல்யுத்த வீரரான பஜ்ரங் பூனியா. கூடைப்பந்து வீராங்கனையான பிரசாந்த் சிங். இந்திய கபடி அணியின் கேப்டனான அஜய் தாகூர் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அளிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக பத்மபூஷன், மலையேறுதல் போட்டியில் சிறந்த வீரரான பச்சேந்திரி பால், இவருக்கு பத்மபூஷன் விருதான அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.